18 மாதங்களுக்கான டிஏஅரியர் விரைவில் வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. இதற்கான தொகையை மத்திய அரசு ஒதுக்க உள்ளதாம். பட்ஜெட்டில் முக்கியமான அறிவிப்புகள் வரவில்லை. மத்திய அரசு ஊழியர்களுக்கு 8வது ஊதியக்குழு ஒதுக்கப்படவில்லை என்பதால் இந்த அரியர் வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. சீனியர் ஊழியர்களுக்கு சுமார் 1.90 லட்சம் ரூபாய் வரை நிதி ஒதுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 1.5 கோடி குடும்பங்களுக்கு இதனால் நேரடி பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு டிஏ உயர்வு 4% செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 46% உள்ள டிஏ 50% உயர்ந்துள்ளது. இதுபோக இன்னொரு பக்கம் புதிய பென்ஷன் திட்டத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஊழியர்கள் கடைசியாக வாங்கிய வருமானத்தில் 40% முதல் 45% பென்ஷனாக கிடைக்கும் வகையில் விதிகளை மாற்ற உள்ளனர். தற்போது உள்ள புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் தங்கள் அடிப்படை சம்பளத்தில் 10% பென்ஷனுக்கு கொடுக்க வேண்டும் மற்றும் அரசாங்கம் 14% பங்களிக்க வேண்டும். இறுதியில் அந்த முதலீட்டு காப்ஸின் சந்தை வருவாயை பொறுத்து கடைசி கட்ட பென்ஷன் தீர்மானிக்கப்படும். அதுவே பழைய ஓய்வூதிய முறையானது ஒரு பணியாளரின் கடைசி ஊதியத்தில் 50% என்னவோ அந்த அளவிற்கு நிலையான ஓய்வூதியத்திற்கு உத்தரவாதம் அளித்தது. இப்போது புதிய முறையால் கடைசி ஊதியத்தில் 38% என்னவோ அந்த அளவிற்கு மட்டுமே ஓய்வூதியம் கிடைக்கிறது. இந்த நிலையில்தான் புதிய பென்ஷன் திட்டத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஊழியர்கள் கடைசியாக வாங்கிய வருமானத்தில் 40% முதல் 45% பென்ஷனாக கிடைக்கும் வகையில் விதிகளை மாற்ற உள்ளனர். இதுபோக மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு அகவிலைப்படி உயர்வோடு சேர்த்து ஹச்சாரிய உயர்வும் இருக்கும் என்று அரசு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றனர். அதன்படி தற்போது XYZ என்ற 3 பிரிவுகளில் ஹச்சாரிய சம்பளம் தரப்படுகிறது. இவை முறையே 27%, 18%, 9% ஆகும். இந்த நிலையில்தான் இதில் எல்லா பிரிவிற்கும் தலா 3% உயர்வு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவாக அகவிலைப்படி 50% தொட்டால் மட்டுமே ஹச்சாரிய உயர்த்தப்படும். இந்த முறை தேர்தலை மனதில் வைத்து அகவிலைப்படி 50% உயர்த்தப்படும் என்கிறார்கள். மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு டிஏ உயர்வு 4% வரை இருக்கும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.